ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் டூல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே ஈஸியாக எப்படி மைக் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி மைக் செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது பழைய ஹெட்ஃபோன் பிஞ்சு ஹெட்ஃபோன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய பிராண்டாக பார்த்துக்கோங்க. நான் மோட்டோ பிராண்ட் எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சம் பெரிய பிராண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கத்தி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு எடுக்கவும் சேஃபாக பார்த்து எடுங்க. இந்த லைன் ஒன்று போகும் பார்த்தீங்களா, அதில் கத்தி வச்சு குத்தி விட்டாலே மேலே வந்துடும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பின்னாடி தான் மைக் இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த மைக்கை. இந்த மாதிரி இந்த பாட் இதை வெளியே எடுத்துருங்க. நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்தாலே வெளியே வந்துடும். இந்த போர்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கத்தி வச்சு கொஞ்சமாக கிளம்பி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மைக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா? நான் வந்துட்டு பாருங்கள். இந்த மைக் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த இதுதான் மைக்கு. இப்போ இந்த ஏர்ஃபோன் மேலே இருக்குது, இந்த பாட்டு வேணாம் நம்மளுக்கு வேணாம். அந்த ஏர்ஃபோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் இருக்க பாட்டு நம்ம வேணாம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சிசர் வச்சு இந்த ஸ்பீக்கர் இருக்க பாட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மைக் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி மைக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கேயும் பிஞ்சிருச்சுன்னா நீங்கள் செலோடேப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல பிஞ்சிரு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் செலோடேப் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நாள் கூட கொஞ்சம் நாள் வரும். ஓகேங்களா? அடிச்சு செலோடேப் போட்டுருந்தாரு. இந்த மாதிரி பிஞ்சிருக்கலாம் இன்சூரன்ஸ் செலோடேப் போச்சு ஒட்டினாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா இன்சூரன்ஸ் செலோடேப் போச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செலோடேப் போச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைனா கொஞ்ச நாள்லேயே மைக் பிஞ்சிடும். ஓகேங்களா? இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி எங்கே என்ன கேப் இருக்கோ அந்த மாதிரிலாம் ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேனா பிஞ்சிருக்கோ அங்கேனா பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மைக்கை நம்மளுக்கு வேலைச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மைக் வேலைச்சு தான் இல்லையேன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மொபைலில் ரெக்கார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்டருக்குள்ளே போய்க்கோங்க. ரெக்கார்டருக்குள்ளே போய்ட்டு இந்த ஹெட்ஃபோன் எடுத்து நீங்கள் மொபைலில் சொருவிக்கோங்க. ஓகேங்களா? ஹெட்ஃபோன் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி சொருவிக்கோங்க. இப்போ வந்து என்ன, ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னு நீங்கள் ரெக்கார்டு கொடுத்துட்டு மைக்கை டெஸ்ட் பண்ணுங்கள். ரெக்கார்டு கொடுத்துட்டு இந்த கிராஃப் போது பார்த்தீங்களா, அது ஏறி ஏறி இறங்கினா நம்ம மைக் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வந்து பார்த்தீங்களா, நான் மைக்கில் தட்டுறேன், இந்த கிராஃப் பெருசாகிட்டே போகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம விட்டு தான் கிராஃப் ஸ்மாலாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்டிருக்கோம், நான் பேசாமல் இருக்கேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ நான் திருப்பி தட்டுறேன். இப்போ மைக் நல்லாவே நம்மளுக்கு வேலை செய்யுது. ஓகேங்களா? இப்போ அது வந்து நம்ம எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க கேஸ் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரீஃபில் பண்ண மேலே இருக்க மூடியை கழட்டிக்கோங்க. ஓகேங்களா? மூடி கழட்டிட்டு இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க நம்ம மைக் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஹெட்ஃபோனில் உள்ள மைக் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மைக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பெண்ணை வந்து இந்த மூடி உள்ளே விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த இதில் வந்து ஃபெபிக்விக் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மைக்கை வந்து பென் கேப்பை வந்து ஃபெபிக்விக் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த கிச்சன் தொடக்கி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நான் அந்த கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், அதை காமிக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்பாஞ்ச் மாதிரி. ஓகேங்களா? இது உள்ள இந்த இடத்துல கம்பி சூட வச்சோ இதை வச்சோ அது ஓட்ட போட்டுக்கோங்க. ஓட்ட போட்டு காட்டுறவங்கள்ட்ட இந்த மாதிரி வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டு நம்ம மைக் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மைக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த ஓட்டைக்குள்ளே வச்சு உள்ள இன்செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பண்ணி காட்டுறவங்க இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த ஸ்பான்ச் நம்ம எதுக்கு வைக்கணும்னா, இதை வச்சா தான் நம்மளுக்கு நம்ம பேசுறது மட்டும் கவர் ஆகும், வேறு எந்த நாய்ஸும் கவர் ஆகாது. இல்லைனா மற்ற சின்ன சின்ன சத்தம் முதற்கொண்டு இதில் கேட்டால் நல்லா இருக்கா பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்பான்ச் வச்சுக்கோங்க. இதுக்கு இது செய்யறதுக்கு மொத்தமே ஒரு 10 ரூபீஸ் தான் ஆகும். இந்த ஸ்பான்ச் மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம வீட்டில் பழசு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதோட ஆடியோ குவாலிட்டி நம்ம எப்படி இருக்குது செக் பண்ணிடலாம். வாங்க, இருக்க ஆடியோ வந்து நம்ம செஞ்ச மைக்கில் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க எதுவும் நாய்ஸ் எதுவும் வருதா, இல்லை வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக் செய்ய மொத்தமே நமக்கு 10 ரூபீஸ் தான் ஆகும். இந்த ஸ்பான்ச் மட்டும் தான் நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மற்ற ஏர்ஃபோன்ஸ் பழைய ஏர்ஃபோன்ஸ் நம்ம வீட்டில் நடக்கிறது எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய 2 வீடியோ இருக்குது.
அதையும் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வருஷங்களா.